வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு மகாதேவ ரகசியம் 25வது பகுதி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வைத்தியர் என்ன சொல்றாருன்றதை கேட்கலாம். அந்த ஏட்டுக்கட்டில் அரிய தகவல்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. அன்றாட வாழ்வில் கர்ம வினைகளின் காரணமாகவும் கிரக மாற்றங்களின் காரணமாகவும் நேரும் துன்பங்களுக்கு பொறுத்து உத்தரவாத நிவாரணங்கள் வேளத்தாரும் மூலத்தாரும் என்று ஒரு குறிப்பு என்னை கவ்வி பிடித்தது. அதாவது விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய மூர்த்தியையும் அது குறிப்பதை புரிந்து கொண்டேன். இவர்களை சரணடைந்தால் இவர்கள் பேராற்றல் பேருதவியாக இருக்கும். அதற்காய் உடைக்கும் சூரை தேங்காய் போல் துன்பங்கள் சிதறிப்போகும் என்ற அந்த குறிப்பிற்கு ஆதாரமான பாடல் என்னை வெகுவாக கவர்ந்தது. விழும் நீர் மழை நீர், ஏறும் நீரோ இளநீர். ஈததன் மேனியோர் மாயை, நாரதை உரித்ததும் சோபை. ஆயினும் பற்றனும் ஓடு ஆங்கே, இருத்தலை போன்றதே நம் கூடு. கூடதனுள்ளே மழையும் தராத மண்ணும் தராத வெண்ணகம் தந்திடும் நன்னீர். இதை போன்றதே வெள்ளை மனத்து கண்ணீர். உடைக்கப்படும் காயலாம் ஓர் மாயை, உடைக்க உள்ளிருப்பதோ அத்தூய பிரசாதம். அதற்கீடு இல்லையாதலால் இதுவே பிரசோதம். அதாவது பக்தியுடன் வேளனுக்கு உடைக்கப்படும் ஒவ்வொரு தேங்காயும் நம் வினையையும் உடைக்கிறது. அது மட்டுமல்ல, தேங்காயின் நீரும் அதன் வெள்ளை பருப்பும் மிக விசேஷமானவை. உடைக்கும் முன்பு வரை உலகில் எந்த நுண்ணுயிராலும் தீண்ட முடியாதவை, தோஷமற்றவை. எனவே மிகப்பெரிய பிரசாத தகுதி அதற்கு எப்பொழுதும் இருக்கிறது போன்ற உண்மைகளை மெல்ல என்னால் உணர முடிந்தது. இதோட வைத்தியர் இங்கனக்குள்ள கதையை நிறுத்தியிருக்காரு. அடுத்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத வர்ற கதை பகுதிகளில் பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே சொக்கம்பட்டிக்கு வருவோம். சொக்கம்பட்டியில கிளாரா ஆனந்த நாராயணன் கிட்ட முன் வச்ச காலை பின்வைக்க கூடாது, நீங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அங்க நின்ன சாகம்பரி ரொம்ப கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்ப பாக்கலாம். சாகம்பரி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறத கிளாராவும் கவனிக்கிறா. சாகம்பரி கவனிக்கிறதுல இருக்கிறது ஒரு சாதாரண ஆர்வமா இல்லை ஏதாவது திட்டமிட்ட நோக்கமா அப்படின்றது அந்த நொடி கிளாராவுக்கு குழப்பமா இருக்கு. கிளாரா அந்த குழப்பத்தை வெளிக்காட்டிக்காம திரும்பி அவ கார் இருக்கிற இடத்துக்கு போறா. காரு கிட்ட வெங்கட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கிளாரா வரவும் வெங்கட் கார் டோரை திறந்து விடுறான். கிளாரா கேட்குறா, நீங்க வரலையா வெங்கட் அப்படின்றதுக்கு அவன் சொல்றான், எனக்கு நைட் 11 மணிக்கு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் மேடம். எனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு மேடம் அப்படின்னதும் கிளாரா தென் அப்படின்றதுக்கு அவன் சொல்றான், நான் முத முறையா இந்த சொக்கம்பட்டிக்கு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு நம்ம இன்ஜினியர் ராத்திரி 8 மணிக்கு கிளம்பு வரான், அவரோட கிளம்புறேன் அப்படின்னதும் கிளாரா ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே சரண்யன் வீட்டில் சரண்யன் டிவி முன்னாடி ரிமோட்டோட உட்காந்துட்டு இருக்கான். ஒரு ப்ரோக்ராம் கூட அவனுக்கு பிடிக்கவே இல்லை. Top 1 இருக்குது இந்த சீரியல் அப்படின்னு அவன் கேள்விப்பட்ட ஒரு மெகா சீரியலை பார்த்துட்ருக்கான். அதில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இருக்கிற சோகத்தையெல்லாம் வெளிப்படுத்துறதுனா இதுதான் போல அப்படின்னு சரண்யன் நினச்சிக்கிறான். பறவை மாதிரி எப்போதுமே பறந்து பழக்கப்பட்டவனுக்கு திடீர்னு இப்படி சர்க்கஸ் மிருகம் மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிறது பெரிய சங்கடமாக இருக்குது. சரண்யன் அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், கிளாரா மட்டும் ஸ்டேட்லேருந்து வராமல் போயிருந்தால் நடந்திருக்கிற சம்பவங்களால் நிச்சயம் குழம்பி பைத்தியமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறப்ப பக்கத்தில் கிளாராவோட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்து முத்தம் கொடுக்குறப்ப பாதாம் பாலோட புஷ்பா மாமி அங்கே வந்து நின்றுறாங்க. இவனுக்கு வெக்கமும் கோபமும் ஒரே நேரத்தில் வருது. மாமி இவனை பார்த்து, பாதாம் பால் கொடுக்க வந்தேன், இதோட நீங்கள் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுக்கணும், ஞாபகப்படுத்த சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமி கொஞ்சம் இந்த மாதிரி பேசி அப்படியே மழுத்திடுறாங்க. அவனும் திணறிக்கிட்டே அந்த பாலை வாங்கிடுறான். ஆனால் மாமி அங்கேருந்து போகாமல் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஏன் மாமி இங்கேயே நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இவன் கண்ணை ஒரு டைம் சிமிட்டிட்டு மாமியை பார்க்குறான். அதுக்கு மாமி சொல்கிறாங்க, உங்களை ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டலே அப்படின்றதுக்கு அவன் என்ன அப்படின்ற மாதிரி அவங்கள பார்க்குறான். அப்போ மாமி சொல்கிறாங்க, கல்யாண வயசை நீங்கள் தாண்டிட்டதாக தான் நான் நினைக்கிறேன். அந்த ஃபாரின் லேடியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கே, சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு மாமி கேட்குறாங்க. புஷ்பா மாமி அதிகம் பேசியே சரணின் பார்த்ததே இல்லை. அவங்க பேசுனதில், அதுவும் கல்யாணம் பற்றி பேசுனதில் அவன் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் வந்துடுது. இவன் சரணியன் சொல்கிறான், பண்ணிக்கணும் மாமி பண்ணிக்கணும் அப்படின்றான் கொஞ்சம் சிறுமலோட. அதுக்கு மாமி சொல்கிறாங்க, என்னடா ஒரு சமயக்காரி போய் உங்கள் வாழ்க்கை பிரச்சனையை பேசுகிறதா நினைக்கக்கூடாது. சில நாளாகவே நீங்கள் இப்படி நடமாட முடியாத நிலையில் சிரமப்படுறதை பார்க்குறேன். அந்த ஃபாரின் லேடிக்கிட்டையும் நன்னா வெந்த ஒரு கொழுக்கட்டை போடுற மாதிரி ஒரு நல்ல இனிமை தெரியுது. உங்கள் அத்தை பெரியவாக்கு அதில் விஷயத்தை கொண்டு போய் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோன்றுறது அப்படின்னதும் சரண்யன், தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மாமியை பார்க்குறான். மாமியும் விஷயத்தை சொல்லிட்டு அங்கேருந்து போகவும் சரண்யன் கையில் இருக்கிற பாதாம் பாலை அப்படியே குடிக்கிறான். குடிச்சிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற கடிகாரத்தை பார்க்குறான், கரெக்டாக 9:00 இருக்குது. அதை பார்த்ததும், இந்த டயத்துக்கு தானே கிளாரா வரேன்னு சொன்னா அப்படின்னு நினச்சவன் கையில் இருக்கிற ஸ்லீப்பிங் டேப்லெட்டை போடாமல் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறான். அதே நேரத்தில் ஹாய்னு சொல்லிக்கிட்டு கிளாராவும் உள்ளே வரா.
கிளாராவை பார்த்த சரண்யன் எப்படி இப்படி சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டே அப்படின்னு போயிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். கிளாரா பக்கத்தில் இருக்கவும் சரண்யனுக்கு வாழ்க்கையே போதும், வாழ்ந்ததே போதும், இந்த நொடியே செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுது. அவள் பக்கத்துலேருந்து நகராம அப்படியே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். கிளா, போன காரியம் என்னாச்சு? நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னதும் கிளாரா, எல்லாம் ஓகே சரண் அப்படின்னதும் இவன் சரண்யன் கேட்குறான், அப்புறம் சொல்லு அப்படின்றதுக்கு கிளாரா, இப்போ அந்த விஷயம் எதுவும் வேண்டாம் சரண்யன், இந்த ராத்திரியை ரெண்டு பேரும் ஸ்மூத்தாக ரிலாக்ஸ் பண்ணலாமே அப்படின்றதுக்கு சரண்யன் சொல்கிறான். எதுக்கு இந்த பவுண்டேஷன், அங்கே ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றதுக்கு கிளாரா சொல்கிறா, ப்ராப்ளம் இனி வந்தால் தான் உண்டு. பை த பை, ரொம்ப ஷார்ட்டாக உனக்கு பதில் சொல்லிடுறேன், அங்கே சக்கரவர்த்தி மோட்டார்ஸ் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுல யாருக்கோ பிடிக்கலை. அட் த சேம் டைம் அங்கே கோவிலை கண்டுபிடிச்சி புதுப்பிக்கிறதுலையும் சிலர் விரும்பலை. என் யூகம் சரியாக இருந்தால் உன் ஃபாதர் மிஸ்டர் சக்கரவர்த்தி ஹார்ட் அட்டாக்கில் செத்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் இவன் சட்டின பதட்டத்தோட அவள் பக்கத்தில் இருந்து விலகுறான். கிளாரா சரண்யனை பார்த்து, வேண்டாம் அப்படி பார்க்காத, இதுக்கு தான் நான் அந்த விஷயத்தை பற்றி பேச விரும்பலைன்னு சொன்னேன், என் கருத்தையும் ஒரு யூகமாக தான் சொன்னேன் அப்படின்னதும் சரண்யன் சொல்கிறான், உன் யூகம் எனக்கு தெரிஞ்சு பொய்யானதே இல்லை கிளாரா அப்படின்றான். கிளாரா சரண்யனை பார்த்து, அப்படியா அப்படின்னு கேட்குறா. அவளோட முகமும் ஆச்சரியத்தில் மாறியது. அப்போ அவளுடைய மொபைல் ரிங் ஆகவும் எடுத்து பேசுகிறா ஆப்போசிட்டில், எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி மேடம், ஐ ஆம் டிஸ்டர்பிங் யூ அப்படின்றதுக்கு கிளாரா, கமான் விஷயம் என்ன அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டில் சொல்கிறாங்க, இது ரொம்ப ஒரு கெட்ட செய்தி, உங்கள் பிஏ வெங்கட் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்றதும் கிளாராவுக்கு ஒரு கிள்ளு கிள்ளின மாதிரி ஆகிடுது. ரொம்ப அதிர்ச்சியாகிறா. சங்கரதாஸ் கூட வரேன் அப்படின்னு சொன்னவன் இவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எப்படி இறந்து போயிருப்பான்? கிளாரா அடுத்து என்ன பண்ண போகிறா அப்படின்றத அடுத்த கதை பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.